ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி கிச்சன். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வெரைட்டி தான் பார்க்க போகிறீங்க. பொரி உருண்டை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பொரி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் நல்லா சூடு ஏறினதும் அதில் ஒரு கப்பு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெள்ளம் வந்து நான் நார்மல் வெள்ளம் தான் எடுத்திருக்கேன், பாகு வெள்ளம் எடுக்கிறேன், நார்மல் வெள்ளம் தான் அது. வெள்ளம் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கருப்பட்டி சேர்த்து கூட நீங்கள் பண்ணலாம், அது கூட சூப்பராக தான் இருக்கும். வெள்ளத்தில் வந்து ரொம்பவே வந்து அயன் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அயன் டெஃபிஷியன்சி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ வந்து வெள்ளம் வந்து நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். வெள்ளம் நல்லா கரையிடும். அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா அந்த தண்ணி பதத்துக்கு வெள்ளம் நல்லா கரையணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சிருந்த வெள்ளை தண்ணியை சேர்க்க போகிறோம். வெள்ளை தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா அந்த மிட்டாய் பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். இது நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து வெள்ளம் கொதிக்க வந்து அடி பிடிக்கும். அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வந்து இதில் வந்து ஒரு சொட்டு எடுத்து நல்லா பிளைன் வாட்டர் தண்ணியில் வந்து விட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கரையக்கூடாது. கரையாமல் வந்து உங்களுக்கு ஒரு கேண்டி மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொதி இந்த அளவுக்கு நல்லா திக்கானவுடனே நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பவுலில் வந்து தண்ணியில் அந்த வெள்ளம் தண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரையாமல் நல்லா வந்து சாக்லேட் பதத்துக்கு நல்லா திக்காகவே வரும். இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டு எடுத்து அதை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு வரும். இதுதான் வந்து கரெக்டான பதில். இதில் போட்டு பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்கும். இப்போ வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த வெள்ளப்பாகில் வந்து நான் வந்து 2.5 கப் அளவுக்கு வந்து பொரி சேர்த்துருக்கேன். வெள்ளப்பாக வந்து நிறைய செஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பொரியை வந்து எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாகவும் போடலாம். நல்லா வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பொரி சேருங்க. அப்போ தான் வந்து நமுத்து போகாமல் இருக்கும். இப்போ வந்து பொரி நல்லா சேர்த்ததுக்கப்புறம் ஆறணும். பொரி நல்லா கை வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறதுக்கு அப்புறமா இதை வந்து உருண்டை பொடிக்க ஆரம்பிச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான இரும்பு சத்து வந்து இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த பொறி உருண்டையில் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சுட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷம் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பொறி உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.